நினைப்பதை சாதிப்பது எப்படி பொதுவாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு இலக்கு இருக்கும் நான் வந்து இதை அடையணும் நான் வந்து இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை ஒருத்தர் அடையிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகிற சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கும் சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இப்போது நான் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேனோ அந்த விஷயத்தை தவறாமல் நான் செய்கிறேன் எனக்கு பிடிச்சி பண்ணுறேன் அல்லது பிடிக்காமல் இருக்கக்கூடிய சூழல்லையும் நான் பண்ணுறேன் அதை செய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை சாத்தியக்கூறுகள் சூழ்நிலை இல்லை அப்படின்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து செல்ஃப் டிசிப்ளின் சுய ஒழுக்கம் என்பது இந்த சுய ஒழுக்கத்தை ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவர் எதை நினைக்கிறாரோ அதை வந்து அவர் சாதிப்பார் இந்த சுய ஒழுக்கம் எப்படி உருவாகுது அப்படின்னா இது வந்து ஒரு மனநிலை மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதி ஒரு விஷயம் அது இந்த மனநிலை எப்படி உருவாகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பகுதிகள் ஒவ்வொரு விஷயங்கள் அதாவது இது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை எப்படி செஞ்சிட்ருக்குறீங்களோ மற்ற விஷயங்களையும் அப்படி தான் செய்வீங்க அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெருசாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் அக்கறை காட்டாமல் இருப்பாங்க பெரிய விஷயத்துலையும் அக்கறை காட்டாமல் தான் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களை வந்து கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க பெரிய விஷயங்களையும் அந்த மாதிரி அஜாக்கிரதையாக விடுவது வந்து வழக்கமாகிவிடும் என்னென்னா அது ஒரு பழக்கமாக ஒரு மனப்பான்மையாக ஆட்டிடியூடாக மாறிவிட்டது தான் காரணம் அப்போது இதை உருவாக்கணும் அப்படின்னா இப்போது சில பேரெலாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கலைனாக எழுந்திருக்கணும் ஜிம்முக்கு போகணும் புத்தகம் படிக்கணும் இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுவாங்க திரும்ப அதை ட்ராப் அவுட் பண்ணிடுவாங்க திரும்ப அதோடைய பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முதல் காரணம் நீங்கள் என்ன நினச்சிங்களா அதை ஆல்ரெடி செஞ்சிட்டிங்க நீங்கள் ஜிம்முக்கு போகணும்னு நினச்சிங்க ஒரு வாரம் போனீங்களா போனீங்க நீங்கள் காலையில் நேரமே எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் போன எழுந்து எழுந்துருச்சிங்களா எழுந்துருச்சிங்க ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க ரெண்டு பேஜ் படிச்சிங்களா ரெண்டு பேஜ் படிச்சிங்க அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அதை செஞ்சிட்டிங்க நினச்சதை இங்கே செஞ்சிட்டிங்க அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதை நீங்கள் சரியாக நினைக்கலை அப்படின்னு அர்த்தம் சரியாக நினைக்கிறது அப்படின்னா என்னென்னா ஒரு இலக்கை சரியான இலக்காக நிர்ணயிப்பது நிர்ணயம் செய்வது தான் அது ஒரு நம்ம நினைக்கிற விஷயத்தை நடத்துறதுக்கான ஒரு வழி இப்போது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் நேரமே எழுந்திருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க காலையில் எழுந்திருச்சு என்னங்க பண்ண போகிறீங்க ஜிம்முக்கு போகலான்ட்ருக்கிறேன் யோகா பண்ணலான்ட்டுருக்கிறேன் தியானம் பண்ணலான்ட்டுருக்கிறேன் ஓடலான்ட்டு அல்லது எனக்கு முக்கியமான வேலைகளை வந்து அன்னைக்கு காலையில் நான் முதல் வேலையாக நான் செய்யலாமன்ட்டுருக்குறேன் அப்படின்னு இலக்குகளை செட் பண்ணுவாங்க இந்த இலக்குகளை விட்டுட்டு ஓ நீங்கள் வந்து இப்போ காலையில் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு இலக்கை செட் பண்ணுங்க அதாவது ஜிம்முக்கு போனால் ஒன்று உடம்பை வந்து பார்த்திங்கன்னா பலத்தை அதிகரிக்கிறதுக்கு உடம்பு அதிகரிக்கிறதுக்கு இல்லை உடம்பை குறைக்கிறதுக்காக போவாங்க அந்த இலக்கை நீங்கள் நிர்ணயம் பண்ண வேண்டும் முடிவு பண்ண வேண்டும் அதாவது நான் வந்து என்னுடைய உடம்பு வெயிட்டை வந்து எழுபத்தி அஞ்சு கிலோவிலிருந்து இருந்து கிலோவாக குறைக்கணும் நூறு கிலோவிலிருந்து இருந்து எண்பது கிலோவாக இவ்வளோ நாளுக்குள்ள நான் வந்து குறைக்கணும் என்னுடைய உடம்பு என்னுடைய உடம்பு அமைப்பை நான் இப்படி மாற்றணும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ரெண்டு புத்தகங்களை படித்து முடித்திருக்க வேண்டும் நான் வந்து ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுற அளவுக்கு நான் மெடிடேஷனில் டெவலப் ஆகணும் நான் வந்து என்னுடைய வேலைகளை இந்த அளவுக்கு செஞ்சு என்னுடைய வருமானத்தை இவ்வளோ அதிகரிச்சிருக்கணும் இதுதான் வந்து சரியான ஒரு இலக்கு ஏன்னு தெரியுங்களா இந்த இலக்கை நீங்கள் இலக்காக உருவாக்கும் போது பாதிலேயே விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு வராது ஆனால் காலையில் எழுந்திருக்கணும்னு மொட்டையாக முடிவு பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா காலையில் எழுந்திருச்சிட்டீங்க அவ்வளோதான் இலக்கு முடிஞ்சு போச்சு ஸோ இதை மாற்றுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைய முடியும் அதை நீங்கள் நினைக்கிற விஷயத்த கரெக்டாக இலக்காக செட் பண்ணணும் இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்க அந்த இலக்கோட அவுட்கம் கடைசியில் ஒரு ஒரு ரிசல்ட்டு வேணும்னு எதிர்பார்க்குறீங்க பார்த்திங்களா அதை இலக்காக நீங்கள் நிர்ணயம் பண்ண வேண்டும் மொட்டையான இலக்குகள் அது ஒரு ஆக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான விஷயங்களும் மொட்டையாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம மைண்ட்லேயே உருவாக்கும் போது மொட்டையாக தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்போது ஒரு இலக்கு என்பது கம்ப்ளீட்டாக இருக்கணும் ஃபுல்ஃபில்டாக இருக்கணும் அதே சமயம் அந்த இலக்கை அடைவதற்கு வந்து பார்த்திங்கன்னா செயல் திட்டம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோஸில் வந்து நம்ம பார்த்தோம் அடுத்த முக்கியமானது என்ன அப்படின்னா முடிவெடுக்க வேண்டும் பொதுவாக நான் இதை இது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இதை நான் எனக்கு செய்யணும் இதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நான் காலையில் இனிமேல் நேரமே எழுந்திருந்து இந்தந்த விஷயத்தை பண்ணி இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரிசல்ட் அடையணும்னு முடிவு செய்து விட்டேன் நான் வந்து டெய்லியும் பத்து பேஜ் படிக்கணும் பத்து பேஜ் படித்து ஒரு மாதத்தில் ரெண்டு புத்தகங்களை படித்து முடிச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து இந்த மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு அல்லது உடற்பயிற்சி செய்து என்னுடைய வெயிட்டை வந்து நான் இந்த கேஜியில் இவ்வளோ நாளுக்குள்ளே குறைக்கணும் அப்படின்னு இனிமேல் செய்வேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க வேண்டும் அப்போ உங்களுடைய இலக்குகளை நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விஷயத்தை செய்யணும் அடையணும் அப்படின்னா அது தெளிவானதாக இருக்க வேண்டும் முடிவெடுக்க வேண்டும் செயல்திட்டம் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட வேண்டும் உங்களுடைய மனதில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அது புற உலகத்தில் அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விளைய ஆரம்பிக்குது ஸோ அதைத்தான் நாம் அறுவடை செய்கிறோம் இதை மாற்றுனா அது மாறும் இந்த டெய்லி மோட்டிவேஷன் வீடியோ சீரீஸினுடைய இந்த பகுதிக்காக வந்து ஒரு நோட் போட்டிருப்பீங்க அந்த நோட்டில் நீங்கள் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வீடியோவிலிருந்து இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படிங்கிறது முதல் கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை எழுதவும் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இலக்குகளை இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டீங்களோ அந்த அடிப்படையில் எந்தெந்த இலக்குகளை அடையணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டு அதே ஃபார்மேட்டில் எழுதணும் மினிமம் ஐந்து விஷயங்களை நீங்கள் எழுத வேண்டும் இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு டாஸ்க் தொடர்ச்சியாக வரப்போகிற ஒவ்வொரு டெய்லி மோட்டிவேஷன் வீடியோ சீரியஸையும் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்